அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் சுந்தர். இன்னைக்கு ஜனவரி 21 மற்றும் 22 நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவை பார்க்கறதுக்கு முன்னாடி குறளை பார்த்துடலாம். குறள் எண் 142, அதிகாரம் பிறனின் விளையாமை. திருக்குறள், அறன்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். அறன்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். குறளின் பொருள், பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் ஊடனை போன்ற கடைநிலை மனிதராக வேறு எவராக இல்லை. எப்படி பாவ வழியில் நடக்கும் மனிதரு எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதர் வேறு யாரும் இல்லை. இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளும் இரண்டாவது மாநிலம் எது? இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளும் இரண்டாவது மாநிலம் எது? இதற்கான பதில் ஆந்திர பிரதேசம். ஆக முதலாவது மாநிலமாக கருதப்படுவது பீகார். எந்த மாநிலத்தில் ஆல்காஹாலில் இருந்து ஜெட் எரிபொருளை உருவாக்கும் முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? முதல் முன்னோடி திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான பதில் மகாராஷ்டிராவில் உள்ள புனே. இந்திய வானிலை ஆய்வு மையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1875. அமெரிக்காவில் நடைபெறும் 4வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சியின் பெயர் என்ன? கூடுதல் செய்திகள், இந்த பயிற்சியில் இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய உள்ளிட்ட நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். பிராண்ட் ஃபைனான்ஸ் குளோபல் அறிக்கையின்படி இந்தியாவின் வலிமையான பிராண்ட் எது? இதற்கான பதில் ரிலையன்ஸ் ஜியோ. 6வது கேலோ இந்தியா போட்டியில் ஆடவர் ரிதமிக் இணைய யோகா பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? இதற்கான பதில் சர்வேஷ் மற்றும் தேவேஷ். இந்தியாவில் மீளுருவாக்க சுற்றுலா திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? இதற்கான பதில் கோவா. 6வது கேலோ இந்தியா போட்டியில் வாள்வீச்சு ஆடவர் எப்பி பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? இதற்கான பதில் அன்பிலஸ் கோவிங். சசாஸ்திர சீமா பாலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான பதில் தல்ஜித் சிங் சௌத்ரி. 6வது கேலோ இந்தியா போட்டியில் மகளிர் பாரம்பரிய யோகா பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? இதற்கான பதில் நவ்யா. விங்ஸ் இந்தியா 2024 எந்த விமான நிலையம் சிறந்த விமான நிலையம் விருதை பெற்றுள்ளது? இதற்கான பதில் புதுதில்லி மற்றும் பெங்களூரு. 6வது கேலோ இந்தியா போட்டியில் வாள்வீச்சு ஆடவர் சப்ரே பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? இதற்கான பதில் அர்லின். ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? இதற்கான பதில் இந்தியாவின் மான்சிங். கூடுதல் செய்திகள், போட்டியில் தங்கம் வென்ற 2வது இந்திய வீரர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். எந்த மாநிலங்களின் மாநில உதய தினமானது ஜனவரி 21 அன்று கடைபிடிக்கப்படுகின்றது? இதற்கான பதில் மணிப்பூர், மேகாலயா மற்றும் திரிபுரா. உலக மதங்கள் தினம்
கடைபிடிக்கப்படும் நாள் இது. இதற்கான பதில் ஜனவரி 21. இதற்கான பதில் ஜனவரி 21. 6வது கேலோ இந்தியா போட்டியில் மகளிர் ரிதமிக் இணை யோகா பிரிவில் வெண்கலம் வென்றவர் யார்? 6வது கேலோ இந்தியா போட்டியில் மகளிர் ரிதமிக் இணை யோகா பிரிவில் வெண்கலம் வென்றவர் யார்? இதற்கான பதில் ஓவியா மற்றும் சிவானி. இதற்கான பதில் ஓவியா மற்றும் சிவானி. தேசிய ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் ஆசிய தகுதி சுற்று போட்டி நடைபெறும் இடம் எது? தேசிய ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் ஆசிய தகுதி சுற்று போட்டி நடைபெறும் இடம் எது? இதற்கான பதில் குவைத். இதற்கான பதில் குவைத். கூடுதல் செய்திகள். மகளிர் ஸ்கிட் அணிகள் பிரிவில் ராய்லா தில்லன், மகேஸ்வரி சௌஹான், ஹனிமத் ஆகியோர் தங்கம் வென்று அசத்தியுள்ளனர். மேலும் மகளிர் ஸ்கிட் பிரிவில் ராய்லா தில்லன் வெள்ளி வென்றுள்ளார். ஒலிம்பிக் போட்டிக்கு மேலும் இவர் தகுதி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். 6வது கேலோ இந்தியா போட்டியின் வாள்வீச்சு மகளிர் சப்ரே பிரிவில் வெண்கலம் வென்றவர் யார்? 6வது கேலோ இந்தியா போட்டியில் வாள்வீச்சு மகளிர் சப்ரே பிரிவில் வெண்கலம் வென்றவுள்ள யார்? இதற்கான பதில் ஜபர்லின். இதற்கான பதில் ஜபர்லின். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. ரயில்வேல ALP அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற ஒரு 5000 அபவ் வந்து ஒரு போஸ்டிங் வந்திருந்தது. ஸோ அது ஓவரால் ஜோன்ஸ் எல்லாத்தையும் கவுண்டிங் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக படித்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த நார்த் சைடில் இருக்கிறவங்க தான் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம சைடுக்கு வர்றாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இருந்தே இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமான முறையில் கண்டிப்பாக எல்லோரும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்னிலேருந்து இந்த ரயில்வேக்கு தேவையான GKவும் TNPSC GKவும் கம்பைன் பண்ணி டெய்லி ஒரு 5 கொஸ்டினாக கொடுக்குறாங்க. ஸோ முதல் கேள்வி, இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதில் டெல்லி. இதற்கான பதில் டெல்லி. சஹாரா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதில் வட அமெரிக்கா. இதற்கான பதில் வட அமெரிக்கா. நிலவில் தரையிறங்கிய முதல் விண்கலம் எது? நிலவில் தரையிறங்கிய முதல் விண்கலம் எது? இதற்கான பதில் அப்பல்லோ 11. இதற்கான பதில் அப்பல்லோ 11. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எங்கு அமைந்துள்ளது? டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதில் மும்பை. இதற்கான பதில் மும்பை. சூர்கோடடா என்ற தொல்லியல் ஆய்விடம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சூர்கோடடா என்ற தொல்லியல் ஆய்வீரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான பதில் குஜராத். இதற்கான பதில் குஜராத். இந்த குரலும் அதற்கான பொருளும் நிச்சயமாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகளும் சரி, பொது அறிவு கேள்விகளும் சரி, எக்ஸாம் ஓரியன்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்புறேன். மீண்டும் அடுத்த குரலையும் எக்ஸாம் ஓரியன்டான இந்த நடப்பு நிகழ்வுகளையும் பொது அறிவையும் பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கலாம். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் நன்றி.